எனதருமை மாணவச் செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். இதில் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்திலிருந்து மூன்று திருக்குறள்கள், அதன்பின் ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு குறள்கள் பார்ப்பதே இப்பதிவின் நோக்கம். எண்ணாம் பாடற்கியை வென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லால் குறிமையுடைத்து உலகு பெய கண்டும் நஞ்சுண்டமை வனயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அருமையுடை தென்ற தாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. கண்ணோட்டம் பண் எண்ணாம் பாடர் கியைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பொருள்: பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அடுத்தது, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. பொருள்: நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். அடுத்து, பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பொருள்: விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்ணும் பண்பாளர் ஆவார். அடுத்த அதிகாரம் ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தன் ட்ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். பொருள்: ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். அடுத்ததாக, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு. பொருள்: விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால்தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். நன்றி. எண்ணாம் பாடற்கியை வென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லால் குறிமையுடைத்து உலகு பெய கண்டும் நஞ்சுண்டமைவனயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அருமையுடை தென்ற தாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு.